ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பிரவீன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கிளைமேட் வந்து திண்டுக்கல்ல இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அப்படியே ஸ்ட்ரீட் ஓரமாக வாக்கில் வந்துட்டு இருந்தப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கடை ஒன்று நம்ம கண்ணில் பட்டுச்சு. என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூனா பானா சூப்பு கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடை. ஸோ அந்த கடையில் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்பியரன்ஸு. பட் நம்ம பேட் லக்கு, இங்கே ரொம்ப ரெய்னியாக இருந்ததுனால நம்மளால் வெளியில் உட்காந்து சாப்பிட முடியல. ஸோ அதனால் நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ நம்ம சூனா பானா சூப் கடையில் நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃபுட்டாக எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் சிக்கன் பாஸ்தா. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சிக்கன் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸும் அதிகமாக கிடைக்கும். பட் இந்த சிக்கன் பாஸ்தா அப்படிங்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்காது, எல்லா இடத்துலையும் இருக்காது. அண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 65 வச்சுருக்காங்க, காலிஃப்ளவர் 65 அண்ட் சிக்கன் ரைஸ், ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் சூப்பில் சும்மா சாம்பிளுக்கு பேருக்கு அப்படிலாம் கால் போடலை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மொரட்டு காலாக எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆட்டுக்கால் சூப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைப்பாயா, முட்டைப்பாயா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காளான் கொடுத்துருக்காங்க. இந்த காளானில் மேலே வந்து கான் போட்டு கொடுத்துருக்காங்க, அது கூடவே கொஞ்சம் கோரியாண்டர் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானிபூரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பானிபூரிக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பானி வச்சது இல்லாமல் பூரிக்குள்ளேயே வந்து மசாஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து மெயின் டிஷ்ஷஸ். ஸோ இதுக்கு சின்ன சின்ன சைடிஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். சைடிஷில் வந்து எல்லா பக்கமும் கொடுக்கக்கூடிய அண்ட் காமன் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்லி சாஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு சூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாட்டில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நல்லெண்ணெய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சி இங்கே பாருங்க, பெப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனுக்கு வந்து ஒரு மின்ட் சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இந்த சட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க மின்ட் சட்னி. ஸோ வாட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாங்குச்சியில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த கொட்டாங்குச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு அதனுடைய டேஸ்ட்டை செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ். ஸோ நூடுல்ஸுக்கு வந்து காமனாக ஒரு ஸ்பூன் இருக்குது, அசூசோல் ஸ்போக்ஸ் ஒன்று இருக்குது. என்ன மாதிரியான ஒரு டேஸ்ட் கொடுக்குமோ அதே மாதிரியான டேஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பாஸ்தா. சிக்கன் பாஸ்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த பவுடர்ஸ்னால அதனுடைய ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா குட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 65. ஸோ 65 கூடவே வந்து ஒரு மின்ட் சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் 65 எல்லா பக்கமும் சாப்பிடுவோம். பட் வந்து லெமன் அண்ட் ஆனியன் வந்து எல்லா பக்கமும் கொடுக்கறது ரொம்ப குவைட் காமன்.
அது நீங்க எங்க போய் வாங்கினாலும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வெங்காய ரேட்டுக்கு வெங்காயம் கொடுக்குறாங்களான்றதே பெரிய விஷயம் தான். இவங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மின் சட்னி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சட்னியோடைய ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கனோட ஆட் பண்ணும்போது ரொம்பவே அருமையா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டது இல்லை. சிக்கன் 65 ஒரு மின் சட்னி ஃப்ளேவர் ஆட் பண்ணி சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காலிஃப்ளவர் வேணும்னே சொல்ல மாட்டாங்க, அன்லஸ் அவங்களுக்கு பிபி இல்லைன்னா. கிறிஸ்பியாக எடுத்துருக்காரு, கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரமும் இல்லாமல், ரொம்ப கம்மியான காரமும் இல்லாமல் மாடரேட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ரைஸ். ஆக்சுவலாக சிக்கன் ரைஸுக்கும் சிக்கன் நூடுல்ஸுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைட் ஒரே கைண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரிப்ரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நூடுல்ஸு, அது ரைஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் டிஷ், நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கடைக்கு வந்தோமோ அந்த டிஷ். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர். ஸோ பெப்பர் வந்து நீங்களே வந்து உங்களுடைய காரத்தை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் நல்லா காரமாக சாப்பிடுவேன், அதனால் வந்து பெப்பர் வந்து நான் அதிகமாக போட்டிருக்கேன். நம்மளே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடியே டேபிளில் வந்து வச்சுட்டாங்க. சூப் அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப் வந்து ரொம்ப ரொம்ப தண்ணியாக இருக்கும், பட் இங்கே வந்து அந்தளவுக்கு வாட்டர் ஷா இல்லை. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த கால் சைஸ் சாப்பிட்டோம்னா நமக்கு நைட்டு டின்னரே போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முரட்டு கால் கொடுத்துருக்காங்க. கால் நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய ஃப்ளேவர்ஸும் அதனுடைய குக்கிங் மெத்தட்ஸும் ரொம்பவே அருமையா இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சூப் வாங்கியிருக்கோம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் வந்து ரொம்ப பெரிய காலாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எனக்கு ஒன்று என்னோடய ஒய்ஃபு கொண்டு வாங்கினேன். அடுத்து முட்டை பாயா, முட்டை பாயா முட்டை பாயா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து முட்டைப்பாயா வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் வந்து கொடுப்பாங்க. ஒன்று பட்டாணி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரா பூந்தி போட்டிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து குவைட் காமனாக நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா முட்டைப்பாயா வந்து வாங்க முடியும். பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூள் பஜ்ஜி போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நல்லா பாயிலான இடத்துல பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த முட்டை பாயில் லைட்டாக ஸ்பூன் ஊற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளான். காளானுக்கு வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கான் போட்டிருக்காங்க, கூட கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து காலம் வந்து சில இடத்துல நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி சவக்கு சவக்குன்னு ஃபீல் ஆகும், அந்த ஃபீல்னஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அண்டு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானிபூரி. ஸோ இவங்களே மேட் பண்ண அந்த பானி வந்து இப்போ நம்ம ஊற்றி டேஸ்ட் பார்க்க போகிறோம். புதினா, பச்சை மிளகா, ஐ திங்க் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பாணி வந்து எப்போவுமே ஃபைனலாக தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக பாணி பூரியை சாப்பிட போகிறோம். ஸோ ஓவராலாக எல்லா டிஷஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாக்கும் இட்ஸ் அ ஒர்த் ஆஃப் பென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பைசாக்கும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ஃபுட் சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த தடவை வந்து நம்ம கூட தாமரக்கண்ணன் வந்திருக்காரு, என்னோட தம்பி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆட்டுக்கால ஒரு ஆளாக கடிச்சு சாப்பிட போகிறது இப்போ அவன் தான் கடிச்சிட்டாரு. பயபுள்ள மெய் மறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படி. ஸோ இப்போ ஓவராலாக நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷில் எல்லாமே காலி பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடையினுடைய இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ளசன்ட் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பின்பக்கம் போட்டிருக்கக்கூடிய டிசைன்ஸ், மேலே வந்து கலர் கலராக எரிகிற மாதிரியான லைட்ஸ் அண்ட் செஃப்னுடைய டிசைன்ஸ். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இன்டீரியர் லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான இடமா இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்ஷனுடைய 5.1 ஸ்பீக்கரும் வச்சுருக்காங்க. நம்ம ஷூட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ பாட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு ஃப்ரீ ஒய்ஃபை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த சேனலில் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி பார்த்து உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். எப்போ வேற எதுவுமே இல்லை உனக்கு.